ரூபாய் மதிப்பு என்பது மீண்டும் உயர துவங்கியது கடந்த மூன்று வருடங்களில். ஓகே, நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது இன்னைக்கு வந்து டிமானிட்டைசேஷன் வந்ததுனால ரூபா மதிப்பு குறைஞ்சதா இல்லையா? நம்பர் ஒன் கிடையாது. ரூபாயோட மதிப்பு இந்த டிமானிட்டைசேஷன் வந்தப்போ ரூபாயோட மதிப்பு எவ்வளவு இருந்ததுன்னா 66 ரூபா 65 68 பைசா. அன்னைக்கு வந்து இன்னைக்கு தேதிக்கு ரூபாயோட மதிப்பு 64 ரூபா 14 பைசா. இதனுடைய அர்த்தம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த உலக அரங்கில் ஒரு நாடு வந்து எவ்வளவு வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஜிடிபின்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஒரு பொருளாதார குறியீடு அப்படின்னு சொன்னா இதான் குறியீடு. இந்த கடந்த 3.5 வருடங்களில் 10வது இடத்தில் உலக அரங்கில எல்லா நாடுகளையும் ஒன்னு கீழே ஒன்னு வச்சீங்கன்னா முதலிடத்துல அமெரிக்கா இருக்கும், 2வது இடத்துல சைனா இருக்கும். இந்த மாதிரி நாடுகளை அடுக்கி வைக்கும் பொழுது இந்த பிஜேபி அரசாங்கம் பொறுப்பெடுக்கும் பொழுது 10வது இடத்தில் இருந்தது. அன்னைக்கு நம்ம ஜிடிபி வந்து 1.8 டிரில்லியன் டாலர், கோடி கோடி கணக்கு, இந்த கணக்குள்ள போக வேண்டாம், ஆனா 1.8 டிரில்லியன் இருந்த நாடு இன்று இந்த 2017 வருடத்துல வந்து நம்ம உலக அரங்கில் 6வது நாடாக உருவெடுத்திருக்கிறோம். இது அசைக்க முடியாத. அவரே வந்து இத பிஜேபி அரசாங்கம் கொண்டாட மாட்டேங்குது, ஏனோ தெரியல. ஆனா வந்து அமெரிக்கால காபி குடிச்சா எவ்வளவு காசு ஆகும், இங்க காபி குடிச்சா எவ்வளவு ஆகும்னு ரெண்டையும் ஒருங்கிணைத்து பார்க்கக்கூடிய பர்ச்சேஸ் பிரைஸ் பாரிட்டின்னு. பர்ச்சேஸ் பிரைஸ் பாரிட்டினா வாங்கும் பொருட்களுடைய விலையை வைத்து நீங்க வந்து ஒரு பொருளாதாரத்தை கம்பேர் பண்ணீங்கன்னா இன்னைக்கு உலக அரங்கில் நம்ம 3வது இடத்தில் இருக்கிறோம். இது நிஜம். அது வந்து 9.489 டிரில்லியன். இதை பூரா பிஜேபி காரர் கூட சொல்ல அமைச்சர் சொன்னாங்க. இது சாதாரண கேஷ் எக்கானமி இல்ல, ஹை டினாமினேஷன் கேஷ் எக்கானமியா இருந்துச்சு. அதை உருமாற்றியது காங்கிரஸ் அந்த 2004-2010 பீரியட்ல. என்னாச்சு, அடிச்ச நோட்டெல்லாம் வந்து 1000 ரூபா நோட்டு, அடிச்ச நோட்டெல்லாம் 500 ரூபா நோட்டு. ஏன்னா வந்து இந்த பீரியட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்பதான் வந்து அதிகமா நிலத்தோட விலை உயர்ந்தது. அதே டயத்துல வந்து ஷேர் மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் எழுந்துச்சு. இது என்ன நடந்தது, இதற்கு என்ன அர்த்தம்? பொருளாதாரம் அப்படி பயங்கரமா சூப்பரா ஓடிச்சா அந்த 6 வருஷத்துல? இல்ல, இந்த நாடு வந்து 2004 100க்கு 48 ரூபா, 48% தான் ஹை டினாமினேஷன் நோட்டு. நீங்க இருக்கிற அந்த 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டும் வந்து 100 ரூபா மொத்த மதிப்பு அப்படின்னா அதுல 48 ரூபா தான் ஹை டினாமினேஷன் நோட்டு. எப்படி உருமாறிச்சு பாருங்க, அந்த 6 வருஷத்துல 100க்கு 78% வந்து உயர் மதிப்பு நோட்டுகளாக மாறிவிட்டது. இது மாறுறப்ப என்ன ஆச்சுன்னா செயற்கையாக ஒரு போலி வளர்ச்சி. இந்த 6 வருஷத்துல மொத்த வேலை வாய்ப்பு உருவானது 27 லட்சம். உங்க எல்லா பொருளாதார வல்லுநர்களும் ஒத்துக்கிற ஒரு விஷயம், இந்த அடுத்த 6 வருஷங்கள்ல 2011 கொஞ்சம் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்துச்சு, அந்த அடுத்த 6 வருஷத்துல 6 கோடி நம்ம உருவாக்கிய வேலை வாய்ப்புகள். இது வந்து மிக மிக பெரிய மாற்றம், ஒரு வேலை இல்லாத வளர்ச்சி. அது வந்து கேஷ் எக்கானமி மட்டும் இல்ல, அது ஒரு ஜாப்லெஸ் எக்கானமியா இருந்தது. அது ஒரு காட்சி பிழை. நீங்க அப்படியே விட்டுருந்தீங்கன்னா இந்த 15,44,000 கோடி மட்டும் மதிப்பு இருந்திருக்கிறது, 30 லட்சம் கோடியாக நாம் உருமாறி இருப்போம் 2021. ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் நீங்க எடுத்து போய் பாத்தீங்கன்னா எப்படி வந்து 2009 அமெரிக்கால வந்து ஒரு பபுள் வெடிச்சதோ, ஒரு மிகப்பெரிய பபுள் உருவாகி அது வெடிச்சப்போ வீழ்ந்தது அமெரிக்கா மட்டுமல்ல, வீழ்ந்தது உலக நாடுகளும் தான். அவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சோம். நம்ம நாட்டில் கூட ஒரு தாக்கம் இருந்தது, அதுக்கு கொஞ்சம் குறையா தாக்கம் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமான பொருளாதாரம். சோ நம்ம பொருளாதாரத்தில் அடிப்படையில் இந்த டிமானிட்டைசேஷன், அதாவது பெரு மதிப்பு கரன்சி உருமாற்றம் என்பது மிக மிக தேவையான ஒன்று. உலகத்துல வந்து நாடுகளை ரேங்க் பண்றாங்க, 190 நாடுகளை ரேங்க் பண்ணி காங்கிரஸ் அரசாங்கம் விட்டுட்டு போனப்ப 142வது இடத்துல இருந்தோம். இந்தியா இன்னைக்கு வந்து டாப் 100ல வந்திருக்கோம். 42 இடங்கள் வந்து மேல போறது சாதாரண விஷயம் கிடையாது. 45,000 கோடி கருப்பு பணம்,
கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு வருடத்தில் கேஷ் டெபாசிட் மட்டும் இன்னைக்கு வந்து 2.9 லட்சம் கோடி வரி ஏய்ப்புக்காக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. இது நிஜம், நீங்க சொன்னது ரைட் தான். 16,000 கோடி பணம் திரும்பி வரல சார், கரெக்ட். அதை அடிக்கிறதுக்கு வந்து 21,000 கோடி செலவு பண்ணீங்க, அதுல 8,000 கோடி அதுக்கு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கே செலவு செஞ்சீங்கன்னு சொன்னீங்க, உண்மைதான். ஆனா இந்த 16,000 கோடி திரும்பி வராத பணம் மட்டுமே மிச்சம் கிடையாது, 45,000 கோடி கருப்பு பணம் பிடிச்சிருக்காங்களே அதுக்கு யாரு பொறுப்பு? 2.9 லட்சம் கோடி இன்னைக்கு பேங்க் அக்கவுண்ட்ல கிடைக்கிற இதுக்கு வரி ஏய்ப்பு ஆய்வு நடக்கிறது. 56 லட்சம் பேர் இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் அடிஷனலா கெட்டுறவங்க 56 லட்சம் பேர் சார். தி ஷெல் கம்பெனி, தி ஷெல் ஷெல்ங்கிறது வந்து சொன்னாங்க, அது புரிய மாட்டேங்குது யாருக்கும். இது வந்து நிறுவனம் இல்லாத நிறுவனங்கள், 2,24,000 நிறுவனங்கள் வந்து போலி நிறுவனங்கள். இதை எப்படி கண்டெடுக்க முடிஞ்சதுன்னா, இன்னைக்கு எல்லா ஒரு நெட்வொர்க், அது ஒரு நெட்வொர்க் வச்சுக்கிட்டு ஒரு சொத்து இருக்கா, அந்த சொத்தை யாரு வச்சிருக்கானே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அத்தனை கம்பெனிகள் அதுல வந்து விளையாண்டுட்டு இருக்கு. 2,24,000 ஷெல் கம்பெனிஸ், இதுல 35,000 கம்பெனிஸ் வந்து மணி லாண்டரிங் பண்ணிருக்காங்கன்னு கண்டெடுக்கப்பட்டு இருக்கிறது. ஜிடிபியில 13% கேஷ் இருந்தது சார். ஒரு கேஷ் வந்து 15,40,000 கோடி மதிப்பு இருக்குன்னா, நம்ம பொருளாதாரத்தில் அது 13% இருந்தது. இன்னைக்கு நம்ம பொருளாதாரத்தில் அது 9% இருக்கு. ஆனால் நமது பொருளாதாரம் உயர்ந்து வருகிறது, தவறா பதிவு பண்ணாதீங்க. 5.7%ன்றது 3 மாசத்துல இருந்த வளர்ச்சி, ஏப்ரல் மே ஜூன்ல வந்த வளர்ச்சி 5.7%. ஆனா அந்த 5.7% ஒரு வருஷத்துல கிடையாது. 2016 நவம்பர்ல இருந்து இந்த நவம்பர் வரைக்கும் நீங்க எடுத்து அந்த 4 குவார்டர் சேர்த்து பாத்தீங்கன்னா, இந்தியாவின் வளர்ச்சி 7%. இந்த 7% இந்தியாவின் வளர்ச்சி தான், உலகத்தின் வளர்ச்சி 2.8%. 2.5 மடங்கு நம்ம உலக வளர்ச்சியை விட 2.5 மடங்கு அதிகமா தான் வளர்ந்திருக்கோம். சீனாவை விட அதிகமா தான் வளர்ந்திருக்கோம். கடந்த 6 காலாண்டுகள்ல நம்ம கூடிட்டு இருக்கோமா குறைஞ்சிட்டு இருக்கோமா? 4 காலாண்டுகள், 6 காலாண்டு நான் சொல்றேன். லாஸ்ட் 1 இயர்ல ஈச் எவ்ரி குவார்டர்ல நம்ம 8.7 இருந்து கூடிட்டு வந்திருக்கோமா குறைஞ்சிட்டு வந்திருக்கோமா? உண்மைதாங்க, கன்சிக்யூட்டிவாக தொடர்ச்சியாக. ஆனா இங்க பாருங்க, ஏதோ உலகம் வந்து பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்க மாதிரியும் நம்ம வந்து கீழே போன மாதிரியும் சொல்றது உண்மை கிடையாது. அது அதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். உலக வளர்ச்சி தளர்ந்து கொண்டு வருகிறது, நம்ம வளர்ச்சி இந்த 6 குவார்டர்ஸ் நீங்க சொன்னது கரெக்ட், 6வது குவார்டர்ல நீங்க வந்து பேஸா வச்சீங்கன்னா 5 குவார்டர் குறைஞ்சிருக்கு, அது நிஜம்தான். ஆனால் ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் எடுக்க முடியும் என்று ஒரு முதுகெலும்புள்ள அரசாங்கம் என்று காட்டியது இந்த மத்திய அரசாங்கம். அதுக்கே வந்து ஒரு பிளஸ் இருக்கு சார். அதுலயே வந்து உங்களுக்கு ஒரு 10% வந்து உங்க நாட்டோட மதிப்பு வந்து உலக அரங்கில் மேல ஏறி இருக்கும் நினைக்கிறேன். அதனால தான் இன்று உலக அரங்கில் அனைத்து நாடுகளும் உற்று நோக்கும் நாடாக இந்தியா எழுந்து வந்து கொண்டு இருக்கிறது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விஷன் 2023 சொன்ன பல விஷயங்கள் உண்மையிலே நடக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து மிக உன்னதமான சூழ்நிலை நான் நம்புறேன். இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.